எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரத்னா தேவி. நான் ஆஸ்திரேலியாலேருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட மெயின் பர்பஸ் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் கிளாஸ் கேட்டிருந்தேன். அப்போ சொன்னாங்க ஜாதகம் பார்க்க முடியாது, எல்லாரும் தீபாவளி முடிஞ்சுதான் பார்க்கணும், அதுவும் கிடைக்குமான்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ சரி, அப்புறம் ஏஎல்பியோட வீடியோஸ் பார்த்தேன், சம்பத் சாரோட வீடியோஸ் பார்த்துருந்தேன். வீடியோஸ் சொன்னா நீங்களும் ஜாதகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு சின்னதுல இருந்தே இன்ட்ரெஸ்ட், வீட்டுக்கு வாஸ்து ஜாதகம் தெரிஞ்ச அளவுக்கு புக்கெல்லாம் புரட்டி பார்த்து நான் தான் சொல்லுவேன் வீட்டுல எல்லாருக்கும். அப்புறம் சார் ஓகே, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி படிக்கலாம் அப்படின்னு. இவ்வளவு நாள் ஜாதக ராசி பலன் டிவிலையும் இதுலயும் யூடியூப்லயும் பார்த்து வெறுத்து போயிட்டு நானே. ஏன்னா பொதுவா அங்கே அம்மா மலேசியால இருந்து அடிச்சு சொல்லுவாங்க, உன் ராசி நல்லா இருக்கு, இந்த தடவை கவலையே படாத, எல்லாம் நல்லபடியா இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வருஷ கணக்கா ஆச்சு, வருஷமும் போயிரும், ஒன்னும் சொன்ன மாதிரி ஒன்னும் தெரியாது. அப்படி சரினு கிளாஸ்க்கு வந்தேன். கிளாஸ்க்கு வரும்போது இவ்வளவு தூரத்துக்கு பலன் சொல்லுவேன் படிப்பேன் எண்ணி வரையில, ஏன்னா 15 நாள் கிளாஸ் தான் சொன்னவங்க. இருந்தாலும் 15 நாள் கிளாஸ்ல என்ன பெஸ்ட் பார்ட் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஏற்படுத்தி கொடுத்த கோச்சஸ் டீச்சர்ஸ் என்ன சொன்னா, அந்த ரிப்பீட்டேஷன், கிளாஸ் ரிப்பீட்டேஷன், அதாவது முதல் நாள் சொன்ன பாடத்தை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்றாங்கல்ல, அது வந்து எங்க ஸ்கூல்ல கூட திரும்ப வீட்டுல போய் ரிவிஷன் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய மறுநாள் ரிப்பீட் பண்ணினது இல்லை கிளாஸ்ல. அப்ப அந்த பெஸ்ட் பார்ட் இந்த கிளாஸ்ல வந்து ரிப்பீட்டேஷன் சொல்லுவேன் நானு. அதுக்கப்புறம் கோச்சஸ் மென்டர்ஸ், டீச்சர்ஸ் பொறுமையா சொல்லி கொடுப்பாங்க, அதட்டியும் சொல்லி கொடுப்பாங்க அப்பப்போ. ஆனா ஒரு பாயிண்ட் அங்க தெரியணும், அதாவது புஷ் பண்ணினாலும் சரி புல் பண்ணினாலும் சரி ரெண்டுமே வலிக்கும். ஆனா உங்க நன்மைக்கு, அதாவது நம்மளோட நன்மைக்காக செய்யறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாக்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அமைதியா கேட்டா போதும். அவங்க எப்போதும் கிளாஸ் சொல்றது அமைதியா பொறுமையா கேளுங்க அப்படின்னு. அப்போ நான் ஒவ்வொரு கிளாஸும் மிஸ் பண்ணாம ஆன் பண்ணி வச்சுட்டு கேப்பேன் என்ன சொல்றாங்கன்னு. அவங்க சொல்றத ஒவ்வொன்றையும் கேட்டு நோட் பண்ணி வச்சாலே படிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும் உங்களுக்கு. ஆப்பை பத்தி சொல்லணும்னா கையிலயே எல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அப்போ கணக்கு பண்ண வேண்டாம். D9 எங்க இருக்குன்னு தெரியும், ராசி கட்டம் எப்படி இருக்குன்னு தெரியும், உங்களோட லக்னம் எங்க இருக்கு, ALP எங்க போகுது, உங்க வயசு என்ன, எவ்வளவு நாள் என்னைக்கு ஆரம்பிச்சு என்னைக்கு முடியுது, எப்படி இருக்குன்னு ஃபுல்லா எல்லாமே உங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. நீங்க கணக்கா அந்த 15 நாள் கிளாஸ் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பையும் யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் உங்களோட ரிசல்ட் செய்யலாமா வேண்டாமா, அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றது உங்க கைவரல இருக்கு. நான் ரிக்ரெட் பண்ணது ஒரு விஷயம், இது எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு எனக்கு கிளாஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நான் மலேசியால இருந்து எப்படி அந்த ராகு பகவான் உங்களை ஆடம்பரமா வச்சு எப்படி உங்க பிசினஸ் பெருசா ஆக்கினாரோ, அதே கேது பகவான் எப்படி அதை சுருக்குற வரைக்கும் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உங்களோட சொந்தமாவே பாத்தீங்கன்னா அது எவ்வளவு அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு தெரியும். இந்த ஆப்பை கையில இருந்தா ஷேர் மார்க்கெட் உங்களுக்கும் போயிருக்க மாட்டேன், பிசினஸ்க்கும் போயிருக்க மாட்டேன், எந்த வித லாஸ்டும் இருந்திருக்காரு அப்படின்னு. இப்ப எந்த ஒரு ஜாதகம் தேடி தெரிஞ்சிருக்க மாட்டேன், வெளியூர் போகலாமா வேணாமா, என்ன செய்யலாம், அடுத்தது வந்து எது செய்யறதுன்னு ஒரு தெரியாத நிலையில இருக்கு. இது வந்து வழிகாட்டின்னு சொன்னது கண்டிப்பா இது வந்து எல்லாருக்கும் வழிகாட்டி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஆள் இருந்தாங்கனாக்க ஒரு குடும்பம் அப்படி ஒரு குரூப்பா மாதிரி சமுதாயம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டா இருக்கும். இதுக்கு எல்லா பொது உடைமை மூர்த்தி ஐயாவுக்கு பெரிய மிக்க நன்றி. அதோட இந்த கர்மா கிளாஸ் என்ன தெரிஞ்சது, நான் நார்மலாவே எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன், ஆனா தாய் தந்தைக்கு குருமார்கள் சொல்லுவேன், ஆனா என் ஆத்மாக்கு நான் சொன்னதே இல்லை. அது வந்து எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இங்க வந்து ஆத்மாவுக்கும் நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும்ன்றது புதுசா இருந்தது. அடுத்தது எல்லாருக்கிட்டேருந்தும் ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒண்ணு சொன்னாரு, ஆனா இன்னொன்னு அதுல அடிஷனலா நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னதுன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்தாலும் நீங்க ஆசீர்வாதம் எப்போதும் கொடுக்கணும் அப்படின்றது நான் உணர்ந்தேன்.
அப்பதான் எதிர்காலத்துல ஏன் பையன் இப்படி இருக்கான், ஏன் இவ பிள்ளை இப்படி இருக்குன்னு யோசிக்காம நம்ம குடுக்கறத குடுத்துக்கிட்டே இருந்தா அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்றத புரிஞ்சுக்கிறேன். மத்தபடி இந்த கிளாஸ் அனைவருக்கும் தேவையான ஒரு வகுப்பு, இத தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அனைவரும் சேரக்கூடிய ஒரு வகுப்பா தான் நான் கருதுறேன். டைம்ன்றது எந்த நாட்டுல எங்க இருந்தாலும் கணக்கா டைம் ஒதுக்கி கண்டிப்பா இதை கத்துக்கணும். அதோட உங்களுக்காக வந்து இது ரொம்ப டிசிப்ளினாவும் ஆக்கும், உங்களை கண்டிப்பா டிசிப்ளினாக ஆர்கனைஸ்டா வச்சிருக்கும். எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது, எதுல தலையிடலாம் எதுல தலையிடக்கூடாதுன்றது முழுசா உங்களை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ALP ஒரு சிறந்த எடுகேஷன் நாலேஜா இருக்கு. நன்றி.